நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். கன்னியாகுமரி மாவட்டம் தோட்டியோடு பகுதியை அடுத்த விவேகானந்தர் தெருவை சேர்ந்தவர் தான் 22 வயதான ஜெனிஷா. பிஏ பட்டதாரியான இவருக்கும் வில்லுக்குறி மணக்காவிலை பகுதியை சேர்ந்த ரஜேஷ்குமார் என்பவருக்கும் கடந்த 2019 மே மாதம் திருமணமும் நடந்தது. திருமணத்தின் போது வரதட்சணையாக 1.5 லட்சம் ரூபாய் ரொக்கமும் 20 சவர நகைகளும் பெண் வீட்டார் கொடுத்துள்ளனர். ஆனால் திருமணம் நடந்த சில நாட்களிலேயே ரஜேஷ்குமார் மனைவியான ஜெனிஷாவை குடிபோதையில் அடிக்கடி அடித்து துன்புறுத்தியதாக தெரிகிறது. இதுகுறித்து குலச்சல் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் கடந்த 30ஆம் தேதி இரவு குடிபோதையில் வந்த ரஜேஷ்குமார் மீண்டும் மனைவியை அடித்து துன்புறுத்தியும் உள்ளார். இதையடுத்து தகவல் அறிந்த ஜெனிஷாவின் தாயார் அவரை வீட்டுக்கு அழைத்துச் சென்றுள்ளார். அன்றிலிருந்து மன அழுத்தத்தில் ஜெனிஷா இருந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் தான் நேற்று மாலை தாயார் வெளியே செல்ல வீட்டில் தனியாக இருந்த ஜெனிஷா சேலையால் வீட்டு உத்தரத்தில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதையடுத்து வீட்டிற்கு திரும்ப வந்த தாயான ஸ்ரீகுமரி மகள் தூக்கில் தொங்கிய நிலையில் இருப்பதைக் கண்டு கதறி அழுத நிலையில் இது குறித்து அக்கம்பக்கத்தினர் இரணியல் காவல் நிலையத்துக்கு தகவலும் அளித்தனர். தகவல் அறிந்து அங்கு வந்த போலீசார் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பியும் வைத்தனர். மேலும் ஜெனிஷா தற்கொலை செய்வதற்கு முன் எழுதி வைத்த 2 பக்க கடிதத்தையும் கைப்பற்றி தற்கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் திருமணம் நடந்து 1.5 வருடமே ஆன நிலையில் கோட்டாட்சியர் விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டும் உள்ளது.